friends, welcome to Agaram. In this video, we will make a tasty and healthy sweet recipe. We will make a godhuma rava payasam. This recipe is a very simple method. Quick taste is very good. We will quick video. இதுக்கு ஒரு panல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 கப் கோதுமை ரவைய சேர்த்து இத மீடியம் फ्लेம்ல ஒரு 5 to 10 minutes நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஹை फ्लेம்ல வறுத்தா தீஞ்சிரும் சீக்கிரமா. அதனால மீடியம் फ्लेம்ல வச்சு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது வறுபட்டதும் ஒரு நல்ல ஒரு வாசனை வருங்க அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு இத வறுத்து எடுத்துட்டு இதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கணும். இதுக்கு அப்புறமா தேங்காய் பால் ரெடி பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தேங்காவை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இத நல்லா அரைச்சு இதில இருந்து தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ இந்த panல நாம ரவை எடுத்த அதே கப்ல 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சதும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவைய கொட்டிட்டே நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் சைமல்டேனியஸா. இப்போ இந்த ரவைய கொட்டிட்டு இது ஓரளவுக்கு வேகற வரைக்கும் இத mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லனா கட்டி கட்டிடும். பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருச்சு. ரவையெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அப்புறமா நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பிரவுன் sugar சேர்த்துக்கறேன். உங்ககிட்ட இது இல்லனா நீங்க நார்மல் sugar இல்லனா வெல்லம் பாகு எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நார்மல் சுகரை விட வெல்லம் பாகு சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தேங்காவை ரொம்ப பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 4 முந்திரி, பாதாம், ஒரு 10 திராட்சை, 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு இத வறுத்து எடுத்துக்கணும் நெய்லயே. பாத்தீங்கன்னா இந்த திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வரும். இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இத நம்ம பாயசத்துல ஆட் பண்ணிரலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோதுமை ரவை பாயசம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.